பிளானட் மிசோஸ். இங்கே மொத்தம் மூணு விதமான பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க, சிசோஸ், ரெகான்ஸ், பயாஸ். இது பயாஸ். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ட்ராஜடியில் பயாஸ் இனமே அழிஞ்சிருச்சு, இந்த 7 பேரை தவிர. பயாஸ்க்கு சொந்தமாக செயல்படுற திறமை கிடையாது. அசோவிதா அப்படிங்கிற ஒரு சக்தி உள்ள ஒருத்தர் தான் பயாஸ் எப்போயுமே தன் தலைவராக சூஸ் பண்ணுவாங்க. இது ஆனிக். இருக்கிறதுலே ரொம்ப எல்டஸ்ட் பயாஸ் ஆனிக் தான். பயாஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் உண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன். பிளானட் மிசோஸில் பயாஸ் அளவுக்கு திறமையான பில்டர்ஸ் யாருமே கிடையாது. அவங்களோட இந்த டேலண்ட்காக அவங்கள யூஸ் பண்ணுறது ரெகான்ஸ். ரெகான்ஸோட தலைவன் ஹெப் அசோவிதாவன்ட்டு இருக்கதா பயாஸை நம்ப வச்சு அவங்கள ஏமாற்றி அடிமைப்படுத்தி பயாஸ் மூலமாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பிளானட் மிசோஸ்லே ரொம்ப லக்ஸுரியஸான பீப்புள் சிசாஸ் தான். சிசாஸோட ஹெட் டெக். ரெகான்ஸ் பயாஸை யூஸ் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை செசாஸ்ட்டை விற்றுடுவாங்க. ரெகான்ஸும் செசாஸும் அடிக்கடி தனியாக மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணி அவங்களோட அடுத்த பிளான், கன்ஸ்ட்ரக்ஷன், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதை பற்றிலாம் பேசிப்பாங்க. பயாஸ் எப்பயுமே ஒரு பில்டிங் கட்டி முடித்த உடனே அன்றைக்கு நைட் அவங்க டெம்பிளில் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களில் ஒருத்தர் அன்றைக்கு நைட் ஃபுல்லாக அவங்க டெம்பிள்லேயே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. இது அவங்களோட வழக்கம்.